வணக்கம். மலேசியாவில் அம்னோ உச்சமன்றத்தின் முடிவையும் மீறி பிரதமர் முஹிடின் யாசினுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் அக்கட்சியின் உதவித் தலைவரான இஸ்மாயில் சப்ரி எதிர் விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என அம்னோவின் தலைவர் ஹமாத் ஷாஹித் அமிடி தெரிவித்தார். மலேசியாவில் நேற்று நாட்டின் மாமன்னரை சந்தித்த பின்னர் பிரதமர் முஹிடின் உரையாற்றினார். அப்போது அவரது அருகில் துணை பிரதமர் நின்றதால் அம்னோவின் தலைவர் ஹமாத் ஷாஹித் அமிடி இவ்வாறு கூறினார். நாட்டில் நடைபெறவிருக்கும் பொது தேர்தல் வரை பரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் முடிவை மாசிசா எடுத்திருப்பதாக அக்கட்சியின் அரசியல் பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய முன்னணியின் கூட்டணி கட்சியான அம்னோ இவ்விவகாரத்தில் வேறுபட்ட நிலைப்பாட்டினை கொண்டிருந்தாலும் மாசிசா நடப்பு அரசாங்கத்துக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் முடிவினை நேற்றிரவு நடந்த கூட்டத்தில் அதிரடி முடிவு எடுத்துள்ளது. காரணம், மாசிசா இரு நாடாளுமன்ற இடங்களை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் சூழலில் எந்த ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ நிலையான அரசாங்கத்தை அமைக்கும் ஆற்றலை கொண்டிருக்கவில்லை. எனவே பரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கம் கவிழ்ந்தால் முடிவில்லா ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படும். இதனால் நாடும் மக்களும் தான் பாதிக்கப்படுவார்கள் என மாசிசா தெரிவித்தது. மேலும் தமது பெரும்பான்மையை நிரூபிக்க செப்டம்பரில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என பிரதமர் எடுத்த முடிவு சரியானது எனவும் அக்கட்சி குறிப்பிட்டது. நாட்டு மக்களுக்காக தாம் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உரைக்க குரல் கொடுத்து பதவிக்கு வந்ததும் பதவி ஆசை மட்டுமின்றி பணத்தின் மீது ஆசை கொண்டு நாட்டில் ஒரு சில தலைவர்கள் தற்போது நீதிமன்ற வாசலுக்கு அலைந்து திரிகின்றனர். இந்த கட்சி தலைவர்கள் நமது சமுதாயத்திற்காக பாடுபடுவாரா என பல தலைவர்களை பதவியில் அமர வைத்து கடந்த 63 வருடங்களாக மக்கள் ஏமாற்றம்தான் அடைந்து வருகின்றனர். அதன் வரிசை பட்டியலில் தற்போது தலா 50,000 வெள்ளி உட்படுத்திய கள்ளப்பணம் மாற்றம் தொடர்பில் தம் மீது சுமத்தப்பட்ட மேலும் இரு குற்றச்சாட்டுகளை மூவார் நாடாளுமன்ற உறுப்பினரான சயத் சாடிக் அப்துல் ரஹ்மான் மறுத்துள்ளார். இன்று காலை ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 2001 கள்ளப்பண மாற்றம், தீவிரவாத நிதி ஆதரவு எதிர்ப்பு, சட்டவிரோத நடவடிக்கையின் மூலம் பணம் மீட்டியது மீதான சட்டத்தின் கீழ் சயத் சாடிக் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சயத் சாடிக் மீதுள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 15 மேற்போகாத சிறை, தாம் பெற்ற பணத்தை காட்டிலும் 5 அதிகமான அபராதம் அல்லது 50 லட்சம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இவ்வேளையில் சயத் சாடிக் மீதான வழக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக அவரது வழக்கறிஞர் கோபிட் சிங் தியோ தெரிவித்தார். 2 முன்பு சயத் சாடிக் மீது பர்சத்து கட்சிக்கு சொந்தமான 10 லட்சம் ரிங்கிட்டை நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பினாங்கு மாநிலத்தில் பாலே புலா முக்கிம் பகுதியில் டொரியான் தோட்டத்திற்கு அருகில் உள்ள கால்வாயில் இருந்து தொப்புள் கொடி வெட்டப்படாத நிலையில் பிறந்த சில மணி நேரமான பெண் குழந்தையின் உடல் இறந்த நிலையில் போலீசார் மீட்டனர். இவ்விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது 35 இந்தோனேசிய பெண்ணிற்கு அந்த குழந்தை இறந்து பிறந்ததாகவும் அந்த குழந்தையினை புதைப்பதற்காக சம்பந்தப்பட்ட பெண் எண்ணி இருந்ததாகவும் பின்னர் புதைக்காமல் கால்வாயில் விட்டு சென்றதாகவும் அந்த பெண் கூறியதாக பாராடாயா மாவட்ட போலீஸ் தலைவர் கமரூல் ரிசால் ஜைனால் தெரிவித்தார். கோவிட் தொற்று அறிகுறி உள்ளவர்களுக்கு அடையாளம் காணுவதற்காக சுகாதாரத்துறை கையில் இளம் சிவப்பு நிற பட்டையினை கட்டி வருகின்றனர். இந்நிலையில் கையில் இளம் சிவப்பு பட்டை அணிவித்தவாறு குரங்கு ஒன்றின் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கிளந்தான் குவாங் மூசாங்கில் குரங்கிற்கு கோவிட் தொற்று உள்ளதாக கூறப்படுவதை கிளந்தான் மாநில சுகாதாரத்துறை மறுத்துள்ளது. மேலும் அந்த குரங்கின் மீது மாநில சுகாதாரத்துறை கோவிட் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளவில்லை எனவும் அத்துறை கூறியுள்ளது. நாட்டில் அனைத்து வாகன ஓட்டிகளும் செப்டம்பர் 30 சாலை வரியை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலை வரியை புதுப்பிக்க இறுதி நாள் செப்டம்பர் 30 வரை மட்டும் எனவும் அதன் பின்னர் நீடிக்கப்படாது என JPJ எனப்படும் சாலை போக்குவரத்து துறை கூறியுள்ளது. மேலும் அக்டோபர் 1 பின்னர் சாலை வரி காலாவதியான வாகன ஓட்டிகள் பரிசோதனையின் போது அதிகாரிகளிடம் முறையான வாகன காப்புறுதிக்கான ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும் என JPJ கூறியுள்ளது. நீதிமன்றத்தில் தாம் குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பாக பர்சத்து கட்சி அதன் இளைஞர் பிரிவு தலைவர் வான் ஹமாத் ஃபைசாலை அனுப்பி பிரதமரையும் பரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கத்தையும் ஆதரிக்கும்படி தம்மை கேட்டுக்கொண்டதாக மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயத் சாடிக் தெரிவித்தார். கட்சியின் பணத்தை திருடியதாக கூறும் கட்சியே தமது ஆதரவை பெறுவதற்கு அதன் இளைஞர் பிரிவு தலைவர் அனுப்பி வைப்பது தமக்கு வியப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.